2018ஆம் ஆண்டு 8வது எஸ்ஏ கல்வி பார்க்க போறோம். இந்த 8வது எஸ்ஏ கல்வி என்ன சொல்லுதென்று பார்த்துக் கொள்வோம். முதலாவது 8வது எஸ்ஏ கல்வி என்ன சொல்லுதென்று பார்த்துக் கொள்வோம். பாருங்க, பட்டியலில் தரப்பட்டுள்ள சேதன ஆரம்பிக்கும் பொருளா C6H5 C00 CH3, இதான் C6H5 C00 CH3 ஐ மாத்திரம் தொடக்கு பொருளாக பயன்படுத்தி ஏழுக்கும் மேற்படாத படிமுறையில இதை தரலாம் தரட்டாமா? அப்ப அவங்க உண்மைக்குமே தாக்கு பொருளாக அங்க என்ன தந்திருக்கிறாங்க, PCL3 தந்திருக்கிறாங்க. PCL3 என்னத்துக்கு நாங்க பயன்படுத்துறது? OH ல இருந்து CL எடுக்கிறதுக்கு. அடுத்தது மெக்னீசிய முளரீதர் தந்திருக்கிறாங்க, மெக்னீசிய முளரீதர் MgBr கொண்டு வர்றதுக்கு. அப்ப கார்பன் எண்ணிக்கையை கூட்டுறது நாங்க RC டபுள் பொண்டோ எச் இல்லாடி ஆல்டிஹைட் கீட்டோனுக்கும் RMGX-க்கும் இடையிலான தாக்கத்து கூட போறோம். அடுத்தது H+H2O தந்திருக்கிறாங்க, அமில நீர் போகு செய்யறதுக்கு. LaAlH4 தந்திருக்கிறாங்க, தாழ்த்துறதுக்கு. கான்சென்ட்ரேட் H2SO4 தந்திருக்கிறாங்க, அங்க இருக்கிற நீரை அகற்றுறதுக்கு. கான்சென்ட்ரேட் H2SO4 வந்திருக்கிறாங்க, நீரை அகற்றுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்டா டபுள் பொண்ட் எங்க இருந்து வரும்ன்ட்டு நான் பாக்குறேன். டபுள் பொண்ட் எனக்கு எங்க இருந்து வரணும் என்றால் சி, இதுல ஓஹெச், இதுல CH2 இப்படி போட்டுறேன், CH2 CH பென்சீன். இங்காலையும் என்ன இருக்குதுண்டா? CH2 பென்சீன் இப்படி இருக்குது. அப்ப இத பாருங்க, இத பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி விளங்குதுண்டா? CH2 பென்சீன், CH2 பென்சீன், அதுல ஒரு ஓஹெச் இருக்குது. இப்ப நான் தியரி படிப்பிக்கக்குள்ள நிறைய டைம் சொல்லியிருப்பேன், அசிட் குளோரைட் அல்லது எசுத்தருக்கு RMGX போட்டு வார விளைவு நீர் போக்கு செய்ய ஆர் கூட்டம் ரெட்டிக்கப்பட்ட ஆல்கோஹால் பெறப்படும். அப்ப இதொரு ஆர் கூட்டம், இதொரு ஆர் கூட்டம், இந்த ஆர் கூட்டம் ரெட்டிக்கப்பட்ட ஆல்கோஹால் பெறப்பட போகுது. ஸோ இதுல பாப்பம் அசிட் குளோரைட், இதை நான் அசிட் குளோரைட்டா எடுக்கிறேன். சி டபுள் பொண்டோ, இதுக்கு கான்சென்ட்ரேட் H2SO4 போடுவோமா? இப்படி ஒரு சிஎலுக்கு இப்படி ஒரு CH2 MgBr மிகையா போடுறீங்க என்று வைப்போம், மிகையா போடுறீங்க என்று வைப்போம். மிகையா போட்டா இதுக்கும் CH2 MgBr-க்கும் இடையில தாக்கம் நடக்கும். இந்த ஆர் கூட்டம் இங்க வந்து ரெட்டிக்கப்படும், இதுல ஒரு ஆர், இதுல ஒரு ஆர், அங்க OH வரும். அதாவது அசிட் குளோரைட்டுக்கும் எசுத்தருக்கும், அசிட் குளோரைட்டுக்கு மிகையான RMGX போட்டீங்கடா, அசிட் குளோரைட் இல்லாட்டி எசுத்தராம் ஏதாவது உண்டு, மிகையான RMGX போடக்குள்ள ஆர் கூட்டம் ரெட்டிக்கப்பட்ட ஆல்கோஹால் பெறப்படும். ரைட், இங்க வருவோம். இதை நான் அமில நீர் போகுப்பு செய்யறேன், அமில நீர் போகுப்பு செஞ்சா இதால உடையும். இங்க H+ வரும், இதுல OH- வரும். H+ வரப்போகுது, இங்கால OH- வரப்போகுது. இதுல சி டபுள் பொண்டோ ஓஹெச் சக CH3 ஓஹெச் வரும். அப்ப நான் இதுல இருந்து சிஎல் எடுக்கணும். அப்ப சிஎல் எடுக்கணும்னா நான் டைரக்டா என்ன போடுவேன்? PCL3 போடுவேன். ஆனா அவங்க எனக்கு PCL3 தந்திருக்காங்களான்னு நான் பார்க்கணும். ஓகே, தந்திருக்கிறாங்க. அப்ப இப்ப இந்த வேலை என்னண்டா, இந்த அறிக்குது CH2 MgBr வரணும். இந்த CH2 MgBr எங்க இருந்து வரும்? CH2 MgBr எங்க இருந்து வரணும்? CH2 BR ல இருந்து வரணும். இந்த CH2 BR-க்கு நீங்க மெக்னீசியம் உலரீதர் போட்டா CH2 MgBr வரும். இந்த CH2 BR எடுக்கணுமெண்டா, CH2 BR எடுக்கணுமெண்டா, ஆல்கஹால்ல இருந்து நான் எடுக்கலாம். ஆல்கஹால் CH2OH-க்கு PBr3 போட்டா வரும், இல்லாட்டி PCl3 போடுவோம். PCl3 போட்டா எனக்கு வரும். இந்த BR-னா CL-ஆ மாத்துறேன், CL-ஆ மாத்துறேன், எம்ஜி CL. ரைட், ஆல்கஹால் எங்க இருந்து எடுக்க போறேன்டா? காபோக்சிலிக் அமிலத்தில இருந்து எடுப்பேன். ஆல்கஹால் எங்க இருந்து எடுப்பேன்டா? காபோக்சிலிக் அமிலத்தில எடுப்பேன். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் 2வது H+H2O போட்டு தாழ்த்தி விட்டா இது CH2OH இந்த ஆல்கஹோலா மாறும். அப்ப இப்படித்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? மாற்றீடு செய்ய போறோம். மாற்றீடுன்றது வெரி ஈஸி,
பட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா அதுக்கு பின்னாலே என்ன கன்செப்ட் ஒளிஞ்சிருக்குது என்னதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு ஈஸியா மாற்றிடு இருக்கு. ரைட், அடுத்தது பி கேள்விக்கு வருவோம். இந்த பி கேள்வியை பாருங்க, என்எச் டூல இருந்து எனக்கு மேலையும் கீழையும் பிஆரும் சிஎலும் வரணும். அதாவது பிஆரும் சிஎலும் ஒன்று கொண்டு ஓத்தோ சரி பராவுல இணைஞ்சிருக்குது. பிஆரும் சிஎலும் ஒன்று கொண்டு பராவுல இணைஞ்சிருக்குது. அப்ப நாங்க ஃபர்ஸ்டா இணைக்க வேண்டிய ஆள் ஓத்தோ பரா வழிகாட்டி. ஆனா எனக்கு இங்க என்ன பிரச்சனை வருமெண்டா, என்எச் டூ இருக்குது. இந்த என்எச் டூக்கு நீங்க சிஎல் டூ போட்டாலும் பிஆர் டூ போட்டாலும் மூணு இடத்துல புரோமின் போய் பிரதியீடு செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ நான் ஃபர்ஸ்டா என்ன செஞ்சிடுறேன்டா, இந்த என்எச் டூவை பிஆரா மாத்தி போட்டுடுறேன். என்எச் டூவை பிஆரா மாத்தி போட்டுடுறேன். எப்படி மாத்தணுமெண்டா, இதுக்கு என்ஏஎன்ஓ டூ எச்சிஎல் போட்டா இது என்னவா மாறும், என்டூ சிஎலா மாறும். என்ஏஎன்ஓ டூ எச்சிஎல் போட்டா என்டூ சிஎலா மாறும். இந்த என்டூ சிஎலுக்கு நீங்க சியு சிஎல் இல்லாட்டி சியு பிஆர் போடுறீங்க என்று வைப்போம், என்டூ சிஎல் என்னவா மாறும், இது சைபர் தொடக்கம் அஞ்சு பாவை சியா பிஆரா மாறும். இப்ப இந்த பிஆர்ல இருந்து எனக்கு சிஎல் வேணும். பிஆர பொறுத்த வரைக்கும் ஓத்தோப்பரா வழிகாட்டி, ஏனெண்டா அதுல இலத்திரன் இருக்குது. இலத்திரன் இருக்கிறார்கள் என்னவா தொழிற்படுவாங்க, ஓத்தோப்பரா வழிகாட்டியா தொழிற்படுவாங்க. இவர் என்ன செய்யறாருண்டா, இங்க இருந்து சிஎல் வாரத்துக்கு நான் சிஎல் டூ எஃப்இ சிஎல் த்ரீ போட்டா இந்த இடத்துல எனக்கு சிஎல் வந்து சேரும். ரைட்டா, அப்ப இதான் எங்களுக்கு அந்த கேள்வி. அடுத்தது பி கேள்வியில ரெண்டாவது கேள்வி இருக்குது. பென்சீனோட பி கேள்வியில ரெண்டாவது கேள்வி இருக்குது. பென்சீனோட சிஹெச் டூ சிஹெச் த்ரீ, பென்சீனோட சிஹெச் டூ சிஹெச் த்ரீ பென்சீன்ல இருந்து எடுக்கணுமா, பென்சீன்ல இருந்து எடுக்கணுமா, பென்சீன் இங்க வார விளைவு சிஹெச் டூ சிஹெச் த்ரீ அடுத்த சேர்வு எங்க இணையுதுன்னா அதுல மெட்டாவுல இணையுது சிஹெச் த்ரீ. மூன்றுக்கும் மேற்படாத படிமுறையில இணைக்கணும். சோ நான் ஃபர்ஸ்டா என்ன செஞ்சிடுறேன், ஒரு மெட்டா வழிகாட்டிய இணைச்சிடுறேன். ஏனெண்டா ஒன்று கொண்டு மெட்டாவுல இருக்குது. அப்ப ஒன்று கொண்டு மெட்டாவுல இருக்குமெண்டா முதலாவது என்ன செய்ய, மெட்டா வழிகாட்டிய தூக்கி போட்டு இணைங்க. அப்ப நான் மெட்டா வழிகாட்டியா இங்க யார இணைக்க போறேன்னா ஒரு ஏசைலேற்றம் பண்ணி போட்டுடுறேன். சி டபுள் பொண்டோ சிஹெச் த்ரீ சிஎல், சி டபுள் பொண்டோ சிஹெச் த்ரீ சிஎல், அதுக்கு நீரற்ற ஏஎல் சிஎல் த்ரீ போட்டா எனக்கு என்னது விளைவா வருமெண்டா, சி டபுள் பொண்டோ சிஹெச் த்ரீ வரும். இது யாருண்டா, மெட்டாவளி காட்டி. சி டபுள் பொண்டோன்றது இலத்திரன வெளியாள இழுக்கும். எப்படி இழுக்கும், இது டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் இப்படி வழியால இழுக்கும். அப்ப அது மெட்டா வழியாட்டியா தொழிற்படும். இப்ப சிஹெச் த்ரீ சிஎல் நீரற்ற ஏஎல் சிஎல் த்ரீ போட்டா இது என்னவா மாறும், சி டபுள் பொண்டோ சிஹெச் த்ரீ என்றது மெட்டா வழியாட்டி. சோ போய் சேர்றத மெட்டாக்கு வழிகாட்டும், போய் சேர வேண்டியால மெட்டாக்கு வழிகாட்டும். சோ சிஹெச் த்ரீ தான் போய் சேரணும், அதை மெட்டாக்கு வழிகாட்டிட்டு. இப்ப பாருங்க, எனக்கு இந்த டபுள் பொன் டோ இல்லாம ரெண்டு ஹைட்ரஜன் வந்து சேரணும். டபுள் பொன் ஓ இல்லாம எனக்கு ரெண்டு ஹைட்ரஜன் வந்து சேரணும். சோ எப்படி சேர்க்க போறேன், ஆக்சிஜன் அகற்றி போட்டு ரெண்டு ஹைட்ரஜன் போடுறது ZN எஜ்ஜி கான்சென்ட்ரேட் HCl. ZN எஜ்ஜி கான்சென்ட்ரேட் HCl போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், CH2 CH3 வந்துடும். அப்ப இப்படித்தான் நாங்க இது செய்ய போறோம்.